ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ரேண்டம் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஓஎஸில் வந்து எப்படி நம்ம கூகுள் மேப்ஸில் நம்மளோட லொக்கேஷன் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்மளோட வீடோ இல்லை கடையோ எதனா இருக்கும், எதனா ஒரு இல்லாத ஒரு இடத்த நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இருங்க, லோட் ஆகுது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்த சும்மா ஜூம் பண்ணிக்கிறேன். நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால லோட் ஆக மாட்டேங்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து திண்டிவனம் எடுத்துக்கிட்டு, திண்டிவனம் ஊரில் சும்மா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு இந்த கார்னரில் ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடையை வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சேட்டலைட் வியூ வச்சுருங்க. ரைட்டில் இந்த லேயர் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேட்டலைட் கொடுத்தீங்கன்னா சேட்டலைட் வியூ வந்துடும் உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் பில்டிங்லாம் கரெக்டாக, இது நம்ம பில்டிங்காக அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ இந்த இடம் இங்கே தான் வந்து நீங்கள் லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதுதான் வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இதில் உங்களுக்கு ஜிபிஎஸ் ப்ளூ கலர் மார்க் காமிக்கும், அதுதான் நீங்கள் இடம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கடையில் இருக்கீங்கன்னா அந்த கடை லொக்கேஷன் அங்கே காமிக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு மேப் பார்க்க தெரியல அப்படின்னும் போது. ஸோ இப்போ நான் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வருது, ஓகேவா? கீழே அப்படியே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஆட் அ மிஸ்ஸிங் பிளேஸ் அப்படி இருக்கா, ஆட் அ மிஸ்ஸிங் பிளேஸ் கொடுத்துட்டு, இப்போ ஆட் அ மிஸ்ஸிங் பிளேஸ் வந்து இப்போ நேம் கேட்கும், இஸ் திட் யுவர் பிஸ்னஸ் கேட்குது. நம்ம பிஸ்னஸில் இப்போ இது வந்து உங்கள் கடையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு, இதை கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதை கொடுத்தோடனே உங்களோட மெயில் ஐடி, உங்கள் மெயில் ஐடி, ஷாப் மெயில் ஐடி, இதை வந்து உங்களோட பர்சனல் மெயில் ஐடி லாகின் பண்ண சொன்னோம். லாகின் பண்ணவுடனே இந்த பாருங்கள், இந்த மாதிரி யுவர் பிஸ்னஸ் அப்படி காமிக்கும். ஒரு பிஸ்னஸ் போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கும். இது இப்போதைக்கு வேண்டாம், வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஆட் அ மிஸ்ஸிங் பிளேஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். நார்மலாக வேறு ஒரு கடையும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? இப்போ நேம் கேட்குது. நேம் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஒரு ஃப்ரூட் ஷாப்னு கொடுக்குறேன், எஃப்ஆர் யூஐ ஃப்ரூட்ஸ் ஷாப். ஆனால் கடை பேர் வந்து வேறு இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாய்ராம் ஃப்ரூட் ஷாப் அப்படின்னா நீங்கள் அது சாய்ராம் ஃப்ரூட் ஷாப் அப்படின்னு போடணும். இல்லை கடை பேர் அதாவது, ஓகேவா? இப்போ ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை அப்படின்னா குமரன் ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு வச்சுன்னா குமரன் ஹார்ட்வேர்ஸ் அப்படி போடணும். என்ன நேமோ அந்த நேம் மட்டும் அங்கே பண்ணோம். அதோட கேட்டகரி இப்போ வந்து ஃப்ரூட் ஷாப்பா, இது ஃப்ரூட் ஷாப் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா நம்ம மேலே சர்ச் பண்ணிக்கலாம், எஃப்ஆர்யூஐடி ஃப்ரூட் பார்லர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப், ஹோல்சேலர் இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் நம்ம இது வேணால் கொடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் ஹோல்சேலர் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து வீடு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ வீடுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கார்த்திக் இல்லம் அப்படின்னு இருக்குன்னா கார்த்திக் ILLAM கார்த்திக் இல்லம் போட்டிங்களா, இங்கே வந்து ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்காது உங்களுக்கு. ரெசிடென்ஷியலில் போயிட்டு இதில் தான் உனக்கு கொடுத்துக்கோங்க, ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ், அப்பார்ட்மெண்ட் பில்டிங் கொடுத்துட்டு வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, இந்த கீழே ஆட் ஹவர்ஸ்னு இருக்கா, ஆட் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் ஓப்பனில் இருக்கும், இப்போ ஒரு ஷாப்னா அந்த டைமிங் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டச் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சண்டேனா ஒரு டைமிங் இருக்கும், ஆஃப் டே அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஓப்பனிங் டேட், அப்புறம் ஃபோட்டோஸ், அந்த இடத்தோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இங்கே ஆட் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் ஆகிடும், ஓகேவா? கொடுத்துட்டு இந்த ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோடனே சென்டிங் காமிக்கும், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் டு ஹெல்ப் யூ கூகுள் மேப்ஸ், ஓகேவா? இப்போ நீங்கள் லோக்கல் கைடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. லோக்கல் கைடு அப்படின்னா ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி வந்து ஒரு கேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம், ரிவ்யூ போட பாயிண்ட் ஏறும் உங்களுக்கு. அது ஒரு வாலண்டியர் ப்ரோக்ராம் மாதிரி, நீங்கள் லோக்கல் கைட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு லோக்கல் கைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ்லாம் ஏறும். இப்போ நம்ம எங்கே போய் பார்க்கணுன்னா, நம்ம போட்டதை வந்து கான்ட்ரிபியூட்டில் போயிட்டு யோ ப்ரொஃபைலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபைலில் போயிட்டு எடிட்ஸில் போனீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது, கூகுள் இஸ் வெரிஃபையிங் யுவர் எடிட் அப்படின்னு காமிக்குது, ஓகேவா? கேன்சல், யாராவது வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மெயிலும் வரும், மேலே நோட்டிஃபிகேஷனே காமிக்கும் அந்த பிளேஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் இதில். நீங்கள் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு பிளேஸ் இருக்குன்னா அந்த பிளேஸ் வந்து
லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஆட் அ பிளேஸ்ன்னு இருக்கும், ஆட் அ மிஸ்ஸிங் பிளேஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை கொடுப்பீங்க. இதில் காமிக்கலாம் இப்போதைக்கு, இருங்க. ஆட் அ மிஸ்ஸிங் பிளேஸ்னு வரும், அது இதில் இப்போ காமிக்கல, நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதால. அந்த மாதிரி ஆட் அ மிஸ்ஸிங் பிளேஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். இதில் மற்றபடி ஒன்றும் இல்லை, இவ்வளோதாங்க. உங்களோட பிளேஸை நீங்கள் ஆட் பண்ணணும்னா இவ்வளோதான் பண்ணணும். ஐஓஎஸில் சொல்லி கொடுத்துட்டேன், சேம் ப்ரொசீஜர் தான் ஆண்ட்ராய்ட்லேயும், ஆண்ட்ராய்டில் எப்படியும் அதே மாதிரி தான் ஐஓஎஸ்லேயும். ஓகேவா? ஸோ உங்கள் பிளேஸ் ஆட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமெயிலில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்துடும், இந்த மாதிரி ஒரு ஆட் ஹஸ் பீன் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஆட் பண்ண பிளேஸ் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் அமைக்கிடுங்க பக்கத்துலேயே, அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.